ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க மாடியூல் பில இருக்கிற லா ரிலேட்டிங் டு செக்யூரிட்டிஸ் அண்ட் மோட் ஆஃப் சார்ஜிங் 1 அண்ட் 2. மோட் ஆஃப் சார்ஜிங் 1ல பாத்தீங்கன்னாக்க ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் தான் அதுல இருக்கு. ஸோ அது வந்து நம்ம இதில் பார்க்க போறது இல்லை. ஃபர்ஸ்ட் அது என்ன டாபிக்னு பாத்தீங்கன்னா மார்கேஜை பத்தி தான் இருக்கு. ஸோ என்னென்ன டைப் ஆஃப் மார்கேஜ் இருக்குது, அதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி தான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு கிளியராக மாடியூல் லாஸ்ட் மாடியூலில் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ மாடியூல் லா ரிலேட்டிங் டு செக்யூரிட்டிஸ் அண்ட் மோட் ஆஃப் சார்ஜிங் ஒன்று வந்து நம்ம இப்போ பார்க்கல. ஏற்கனவே பார்த்ததுனால நீங்கள் அதில் பார்த்தீங்கனாலே உங்களோட டவுட்ஸ்லாம் கிளியர் ஆகிடும். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா சார்ஜிங் 2 தான் வந்து பார்க்க போகிறோம். அந்த சார்ஜிங் 2 வந்து நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பட் இதில் வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க பிளெட்ஜ், ஹைபோதிகேஷன், லீன், அசைன்மெண்ட், மார்ட்கேஜ். ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மார்ட்கேஜ் தான் தனி டாபிக்காக கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து ஜஸ்ட் டெஃபினேஷன்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். இதை பற்றி எல்லாத்துக்குமே நம்ம பேங்க்ல இருக்கிற எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும், பட் சின்ன சின்ன விஷயம் தெரியாம இருக்கலாம், அதை கிளாரிஃபை பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் இந்த டாபிக் பார்க்க போறோம். இது எந்த செக்ஷன்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளஜ் வந்து செக்ஷன் 172 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல வந்து வருது. ஓகேங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க நிறைய ஜென்ரலா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு. உங்களுக்கே தெரியும் பிளஜ் வந்து ஜொல்லுக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்து பாத்தீங்கன்னாக்க ஒரு பானர் பாணி அந்த மாதிரி கான்செப்டுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ல வந்து இந்த பிளஜ் வந்து வரும். ஹைபோதிகேஷன்ன்றது எதுக்கு பண்ணுவோம்னாக்கா நம்ம டூ வீலர்ஸ்க்கு இதுக்கெல்லாம் பண்ணுவோம். லீன் வந்து எப்படி இதுக்கெல்லாம் மார்க் பண்ணுவோம். அசைன்மெண்ட்டு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், லோன் அகெயின்ஸ்ட் இன்சூரன்ஸ் இது மாதிரி இதுக்கெல்லாம் வரும். மார்க்கேஜ் வந்து அசட்டுக்கு வந்து பண்ணுறதா மார்க்கேஜ், அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றின இது வந்து டேப்லேஷனாக வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நான் வந்து சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மார்க்கேஜ். மார்க்கேஜில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இது வந்து எந்த டைப் ஆஃப் செக்யூரிட்டிஸ்லாம் இதில் வந்து இன்வால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்மூவபிள் செக்யூரிட்டிஸ் எல்லாமே வந்து மார்க்கேஜில் வந்து இன்வால்வ் ஆகும். இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லேண்ட், பில்டிங், மெஷினரி, எம்பர்டர் ஆன் எர்த். ஓகேங்களா, இது எல்லாமே வந்து மார்க்கேஜில் வரும். பிளட்ஜின்னு பார்த்தீங்கன்னாக்க மூவபிள் அசட். மூவபிள் அசட் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்க ஸ்டாக்கு, கோல்டு, ஜுவல்லரி இது எல்லாமே அதில் வரும். ஓகேங்களா, கோல்டுனா என்ன, ஜுவல்லரினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டுனா தங்க கட்டி அந்த மாதிரி இருக்குது, ஜுவல்லரினா ஆர்னமெண்ட்ஸாக வருது அதுதான் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைபோதிகேஷன். ஹைபோதிகேஷன் பார்த்தீங்கன்னா மூவபிள் அசட்ஸ் தான் வரும். இது இதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாக்கு, மோட்டர் வெஹிக்கிள்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ராப்ஸ்க்கு, இது எல்லாத்துக்குமே வந்து ஹைபோதிகேஷன் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா லீன். லீன் வந்து எந்த இதுக்கு மார்க் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் விச் ஆர் ஆல்ரெடி இன் பொசிஷன் ஆஃப் த கிரெடிட்டர். ஓகேங்களா, அந்த மாதிரி இதுக்கு தான் வரும். அதாவது லீன் பற்றி வந்து நான் தனியாக வந்து உங்களுக்கு ரெண்டு டைப் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது இருக்கிறத பார்த்துட்டோம். குட்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் எக்ஸப்ட் ஆக்ஷனபிள் கிளைம்ஸ் அண்ட் மணி, அதெல்லாமே வந்து மார்க் ஆகும். அசைன்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்ஷனபிள் கிளைம்ஸ் எல்லாமே வந்து அசைன்மெண்ட்டில் வரும். எல்ஐசி பாலிசிஸ் புக் டெட்ஸ் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, எப்படியான்றது, ஃபிக்ஸட் டெபாசிட் ரிசிப்ட்ஸ் இது எல்லாமே வந்து அசைன்மெண்ட்டில் வரும். இதை வந்து பேங்கர்ஸ் லீன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க. அந்த பேங்கர்ஸ் லீன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொசிஷன் இருக்கு பார்த்தீங்களா, பொசிஷன் ஆஃப் த குட்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் ஓன்டு பை த டெப்டர் அன்டில் த டியூட்ஸ் பெய்டு ஃப்ரம் த, அதாவது யார்கிட்ட வந்து அந்த பொசிஷன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லீன் வந்துட்டு பொசிஷன் வந்து கஸ்டமர்கிட்ட தான் இருக்கும், பேங்க்கிட்ட இருக்காது. எப்போ பேங்க்குக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்போ ஹி ஃபெயில்ஸ் டு பேவோ அப்போ வந்து இம்ப்ளாயி வந்து நம்மளுக்கு வந்துடும். ஓகேங்களா, இதை வந்து 171 சொல்கிறாங்க. இதில் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் லீன் இருக்குது, ஒன்று பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் லீன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜென்ரல் லீன். பர்டிகுலர் லீன் வந்து எந்த இது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டெப்ட் வந்து எப்போ இன்அக்கர்டு ஆகுதோ அப்படின்னு தெரிஞ்சிச்சோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து குட்ஸ் வந்து ரீட்டைன் ஆயிரும். அந்த மாதிரி இதில் வந்து பர்டிகுலர் லீன் வரும். ஜென்ரல் லீன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பேலன்ஸ் அமௌண்ட் கட்டமாக இருந்தாலோ இல்லை பாதி கட்டி இருந்தாலோ எல்லாத்துக்குமே வந்து ஜென்ரல் லீன் தான் வரும். நம்ம பேருனே சொன்னது தான் வந்து அந்த ஜென்ரல் லீன் வந்துட்டு. செட் ஆஃப்ன்ற ஒரு கான்செப்ட் உங்களுக்கே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கோல்டு எஜுகேஷன் லோன் வாங்கின நிறைய பேத்துக்கு வந்து செட் ஆஃப், ரைட் ஆஃப் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த விஷயம்லாம் நம்மளுக்கே தெரியும். ஃபுல் அமௌண்ட்டோ இல்லை பார்ஷியல் அமௌண்ட்டோ கட்ட சொல்லி இது பண்ணுறது தான் வந்துட்டு அந்த இது செட் ஆஃப். அதாவது இந்த லோக்கல் அதாலத் அதன் மூலியமாக வந்து
எவ்வளோ கிரெடிட் அவங்களுக்கு இருக்கோ அதுக்கு வந்து கட்ட சொல்கிறது. ஸோ இதோட வந்து இந்த டாபிக் முடிஞ்சிருச்சு. இது ஜென்ரல் ஈஸியான டாபிக் தான், உங்களுக்கு என்ன தெரிஞ்சது தான். ஜஸ்ட் நீங்கள் ரீட் அவுட் பண்ணாலே போதும், இந்த டாபிக் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். தேங்க்யூ.